வணக்கம் தமிழ் ஒளியின் காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் உள்நாட்டு செய்திகள் குறுந்தூர் மலையில் பாரம்பரியமான வரலாற்று புகழ்மிக்க சிவாலயம் கட்டுவதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுப்போம் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு தண்ணி முறைப்பு குறுந்தூர் மலையில் பாரம்பரியமான வரலாற்றை புகழ்மிக்க சிவாலயம் கட்டுவதற்கான ஏற்பாடுகளை நாம் அனைவரும் இணைந்து முன்னெடுப்போம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் குறுந்தூர் மலையில் நேற்று நடைபெற்ற பொங்கல் வழிபாட்டின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் அவர் இதனை தெரிவித்தார் தமிழர்கள் ஆதிகாலம் தொட்டு அவர்கள் வணங்கி வந்த வாழ்ந்து அவருடைய வரலாற்று அடையாளமான குறுந்தூர் மலையிலே அவர்களுடைய இருப்பை இல்லாமல் செய்து இதனை ஒரு பௌத்த தேவாலயமாக பௌத்த பிக்கு ஒருவர் ஆக்கிரமித்து விகாரை அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு அந்த விகாரை எந்தவித அனுமதிகளும் இன்றி தொல்பொருள் திணைக்களத்தினுடைய முழுமையான ஆதரவோடும் அரசு ஆதரவோடும் இன்று கட்டப்பட்டிருக்கிறது ஆனால் அதே நேரம் இங்கிருந்து ஆதிசிவன் அளிக்கப்பட்டு அந்த இடத்திலே ஒரு பொங்கல் செய்வதற்கு கூட இந்த இடத்தில்தான் நீங்கள் பொங்க வேண்டும் ஒரு இடத்தை குறிப்பிட்டு அந்த இடத்தில் மட்டும் அதிலும் நிலத்துக்கு கீழே கல் வைத்து அதுக்கு தகரம் வைத்து அந்த தகரத்துக்கு மேலே பிறகு அடுப்பு வைத்து பொங்க வேணும் என்கிற ஒரு அதிசயமான சட்டங்களை இந்த மண்ணில் இந்த ஆலயத்தில் என்னால் பார்க்க முடிந்தது தொல்பொருள் என்பது அடையாளமாக வைத்து பார்க்க வேண்டிய இடமே தவிர அந்த இடத்தில் விகாரை கட்டப்பட வேண்டிய இடமல்ல இங்கே சிங்கள மக்களுக்கு ஒரு சட்டம் தமிழர்கள் வாழுகின்ற அவருடைய பூர்வீக நிலங்களுக்கு ஒரு சட்டமாக ஆக்கிரமிப்பாளர்களுடைய நிலையை நாங்கள் இந்த இடத்திலே பார்க்கிறோம் இது தமிழர்களுடைய இருப்பையும் அவருடைய எதிர்கால வாழ்வையும் மிகப்பெரிய கேள்விக்கு உட்படுத்தி இருக்கிறது மக்களுடைய இருப்பும் அவருடைய தொன்ம அடையாளங்களும் பேணப்படும் வகையில் எங்களுடைய செயல்பாடுகளும் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் இந்த இடத்திலே ஒரு பாரம்பரியமான வரலாற்று மிக்க புகழ்மிக்க அந்த சிவாலயம் கட்டுவதற்கான ஏற்பாடுகளையும் நாங்கள் எல்லோரும் இணைந்து முன்னெடுப்போம் குறுந்தூர் மலை பொங்கல் நிகழ்வை குழப்பிய பிக்கு மீது நடவடிக்கை எடுக்குமாறு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது

நடவடிக்கை எடுக்குமாறு கூறப்பட்டுள்ளது இதேவேளை மத வழிபாட்டு சுதந்திரத்தை மறுத்து பொங்கல் வழிபாட்டில் பொங்கல் நேர்த்திக்கடனை கடனை செய்ய விடாது தடுத்த தொல்லியல் அதிகாரிகளுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்குமாறு முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பதிமூன்றாம் திருத்தம் தொடர்பாக எதிர்க்கட்சிகளிடம் உறுதியான நிலைப்பாடு இல்லை என ஜனாதிபதியின் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் தொடர்பான பிரதான் ஏ ஆஷு மாரசிங்க தெரிவித்துள்ளார் அரசமைப்பின் பதிமூன்றாம் திருத்தத்தை வைத்துக் கொண்டு எதிர்க்கட்சிகள் உதைவந்தாட்டம் ஆடாமல் நாடாளுமன்றத்தில் விவாதித்து மக்களை மக்களுக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்க முன்வர வேண்டும் என ஜனாதிபதியின் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் தொடர்பான பிரதானே சுமாரசிங்க தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகொத்தாவில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார் அரசமைப்பின் பதினூன்றாம் திருத்தம் தொடர்பாக அனைத்து கட்சிகளும் கலந்துரையாடி அதனை செயற்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலேயே பதன் மூன்று தொடர்பான தனது பிரேரணையை ஜனாதிபதி கடந்த வாரம் நாடாளுமன்றத்திற்கு முன்வைத்திருந்தார் நாடாளுமன்றத்தினால் மாத்திரமே இதற்கு தீர்வு காண முடியும் ஆனால் எதிர்க்கட்சிகள் இதனை சந்தர்ப்பமாக பயன்படுத்திக்கொண்டு பதிமூன்றாம் திருத்தத்தை வைத்துக்கொண்டு காப்பந்தாடி வருகின்றன பதிமூன்றாம் திருத்தம் தொடர்பாக எதிர்க்கட்சிகளிடம் உறுதியான நிலைப்பாடு இல்லை இவ்வாறான எதிர்கட்சி எதிர்காலத்தில் ஆட்சிக்கு வந்தால் நாட்டிற்கு என்ன நடக்கும் என தெரியாது மேலும் பதிமூன்றாம் திருத்தத்தை பெரிய விடயமாக மக்கள் மத்தியில் பிரசாரம் செய்து நாட்டில் மீண்டும் இனங்களுக்கு இடையில் மோதலொன்று ஏற்படுத்தவே எதிர்கட்சி முயற்சிக்கின்றது நாடு தொடர்பில் உணர்வு இருக்கும் உண்மையான எதிர்க்கட்சி என்றால் பதிமூன்று தொடர்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் நாடாளுமன்றத்திற்கு முன்வைத்திருக்கும் பிரேரணை சம்பந்தமாக நாடாளுமன்றத்தில் விவாதித்து மக்களுக்கு தீர்வு ஒன்றை பெற்றுக் கொடுக்க முன்வர வேண்டும் அரசாங்கம் வடக்கில் கைப்பற்றிய காணிகளில் ஒரு பகுதியை அந்த மக்களுக்கு மீண்டும் கையளிக்க முற்படும் சிலர் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் யுத்தம் முடிவடைந்தும் வடக்கு கிழக்கு மக்களுக்கு அவர்களின் உரிமைகளை அனுபவிக்க இன்னும் முடியாமல் போயிருக்கின்றது அவர்கள் தமிழர்கள் என்பதனால் அவர்களை நசுக்க வேண்டுமா என நாங்கள் சமூகத்தில் கேட்க வேண்டும் என ஆசு மாரசிங்க தெரிவித்துள்ளார் இயாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தராக மீண்டும் எஸ் ஸ்ரீ சத்குணராஜா நியமிக்கப்பட்டுள்ளார் இயாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தராக மீண்டும் பேராசிரியர் ஸ்ரீ சத்குணராஜா நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் இயாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் வாழ்த்து தெரிவித்துனர் பேராசிரியர் ஸ்ரீ சத்குண வாழ்த்துக்கள் தெரிவிக்கும் வகையில் இயாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் நேற்று மாலை பல்கலைக்கழக வளாகத்தில் வெடிகொழுத்து தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி நாட்டின் செல்வங்களை மோராக்களின் கைகளில் கொடுக்க வேண்டாமென முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மெர்வின் சில்வா தெரிவித்துள்ளார் அதிகாரத்தை கேட்டு வாங்க வேண்டாம் என்னை போல நிமிர்ந்தி நிலங்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மெர்வின் சில்வா தெரிவித்துள்ளார் ஊடக சந்திப்பில் இவ்வாறு கருத்து வெளியிட்டார் பந்த கமுதா ஐநாலிகாவதியில தியனம் அளிராஜக ஐநாலிகாவ அளிராஜக நாட்டின் செல்வங்களை கொடுக்க வேண்டுமென்றால் எமது நாட்டில் உள்ள செல்வந்தர்களிடம் அதனை கொடுங்கள் மாறாக பயங்கரவாத டயஸ்மோராக்களின் கைகளில் கொடுக்க வேண்டாம் நேத்ரா அலைவரிசையை அலிராஜாவிடம் கொடுக்கப் போவதாக சொன்னார்கள் அலிராஜா என்பவர் யார் பிரபாகரனினுடைய பணத்தால் வந்தவர்கள் அரசாங்கம் முறையான ஒரு பொருளாதார கொள்கையை வகுக்க வேண்டும் எனக்கு அதிகாரம் கொடுங்கள் என்று கேட்கக்கூடாது என்றுதான் சொல்கின்றோம் அதிகாரத்தை கேட்டு வாங்குவதில் பயனில்லை எங்கு மக்களுக்கு ஒருவேளை உண்பதற்கு கூட உணவில்லாமல் இருக்கின்றார்கள் அவர்களின் பிரச்சனைகளை விடுத்து பதிமூன்றாம் திருத்தத்தை பற்றி இங்கு யாரும் பேச முடியாது என்னை போல் நிபுணர்ந்து நில்லுங்கள் வடக்கு கிழக்கை அழிக்க விடாதீர்கள் அதிகரிக்க போகிறார்கள் என்னை பற்றி யாரும் பேச வேண்டாம் என தற்காலிக அரசாங்கத்திடம் கூறிக்கொள்கின்ற தமிழ் மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற விரும்புகின்றார்கள் ஜனாதிபதியின் விருப்பின்படி தமிழ் அமைப்புகளை கொண்டு வந்து மக்களுக்கு சலுகைகளை வழங்காமல் பதிமூன்றை பற்றி பேசி பயனில்லை ஜனாதிபதியை சுற்றி ஒரு குழு உள்ளது அவர்களிடமிருந்து கவனமாக இருங்கள்

சாவகச்சேரி பகுதியில் வைத்து ஒல்லி தேங்காய் குயலுக்குள் மறைத்துக் வரப்பட்ட வேளையில் மரக்குற்றிகள் மீட்கப்பட்டுள்ளன இதன்போது முல்லைத்தீவை சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதுடைய வாகன சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் மூன்று லட்சம் பெறுமதியான பதிமூன்று தேக்கு மரக்குற்றிகள் மீட்கப்பட்டுள்ளன இந்நிலையில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் உள்ளூராட்சி மன்றங்களில் இருபத்தி ஐந்து சதவீத இளைஞர் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தும் சட்டம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொலவத்த தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்றங்களில் இருபத்தி ஐந்து சதவீத இளைஞர் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தும் சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் நாட்டில் நீண்ட காலமாக இருந்து வந்த ஆனால் கடந்த காலத்தில் இழந்த வாய்ப்பை மீண்டும் இளைஞர்களுக்கு வழங்குவதே இதன் நோக்கமாகும் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சீ துலவத்த தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார் இளைஞர்களின் பிரதிநிதித்துவம் தொடர்பில் நாங்கள் தொடர்ந்து பேசி வருகின்றோம் நம் நாட்டில் பல கலவரங்கள் நடந்துள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுகளைப் போலவே கடந்த காலத்திலும் ஒரு இளைஞர் எழுச்சியை கண்டோம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கு பிறகுதான் நமது நாட்டு இளைஞர்கள் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்பு கிடைத்ததுடன் அதற்கு தேவையான தலையீடுகள் மேற்கொள்ளப்பட்டன இளைஞர் அதிருப்திகளின் ஆணைக்குழுவின் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு இருபத்தி ஐந்து வீதம் இளைஞர்களின் வேட்புமனுக்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டது ஆனால் துரதிருஷ்டவசமாக கடந்த காலத்தில் பெண்களின் பிரதித்துவம் தொடர்பில் உரிமை வழங்குவதற்கான உள்ளூராட்சி சட்ட திருத்தத்தின் போது இளைஞர்களுக்கான வாய்ப்பு பறிபோனது இதனால் இரண்டாயிரத்து பதினெட்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை அதன் காரணமாக இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு உள்ளூராட்சி சபை தேர்தலில் வயதானவர்களே அதிகமாக போட்டியிட்டனர் பாராளுமன்றத்தில் இளைஞர் பிரதிநிதித்துவம் தொடர்பில் நாம் பேசினாலும் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைப்பதை காண முடியவில்லை ஆனால் உள்ளூராட்சி மன்றங்களில் இளைஞர் பிரதிநிதித்துவம் என்பது பல தசாப்தங்களாக நாம் காணக்கூடிய ஒன்றும் அந்த வகையில் அரசியல் குடும்ப பின்னணி இல்லாத இளைஞர்கள் பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சர்களாக பதவி வகித்த சந்தர்ப்பங்களை பார்த்திருக்கின்றோம் இருபத்தி ஐந்து சதவீதமான வேட்பு மனுக்களை தாக்கல் செய்யும் உரிமையை இளைஞர்களுக்கு வழங்கும் வகையில் உள்ளூராட்சி மன்ற சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்படுவதோடு அவர்களுக்குரிய உரிமையை மீள பெற்றுக் கொடுப்பதற்காகவே இந்த பிரேரணை முன்வைக்கப்படுகின்றது தனிநபர் பிரேரணையாக இந்த முன்மொழிவை நான் சமர்ப்பித்தேன் இந்த பிரேரணை கொண்டுவரப்பட்டு நீண்ட காலம் கடந்ததுடன் இந்த விடயங்கள் பாராளுமன்ற அரசியல் அமைப்பு தெரிவு குழுவிலும் அமைச்சரவையிலும் தொடர்ச்சியாக ஆராயப்பட்டது சில நேரங்களில் தன்னிரபர் பிரேரணை சட்டமாக மாறம் மிகவும் கடினமானது என்பதோடு நீண்ட காலம் எடுக்கும் நமது நாட்டில் நீண்ட காலமாக இருந்து வந்த ஆனால் கடந்த காலத்தில் ரதச்சயப்பட்ட இளைஞப்பிது தவத்தை மீழ பெவதற்கு அரசா கத்தை பிரிதினத்துோப்படாது ஏனைே கட்சிகள ஆதரவு கிடைக்கும் என்று நம்புகின்றேன் ஏவ தெரிவத்து உள்ளாள். அජலதாහமு සිද්ධ කරයි කිය. ස්තුති. සම් සම්බධින් හරි மு காණ සම් කරමමසි හැක ාවතිෙන. මේ පනත ගැන කියவா. අප அසூ තිීබ ප වෙනகிே. අපි කවරුදන්න විශාල ගැටලුවක්ති නවා පෙරට අර මනිසු වනිනස්වෙන් ැතිනෙන. මේ මේ සංශෝතිනය නැතිවෙන කොට කාරතක දැනු නැතුනනාට දැ අපේ ආපමේ අලුතතින් ගෙනවට නොුවක් ගෙනෙක් කල ලවන. දැ ගොඩක් අයැකිවේ දැ තොට කාන්තාවත් සයටගා සියගාරක් කියෙනවා. තර්මියයොත් අයනවා. තවට මේක මේ දර සහ පිටවන පුළුවන්ද කියලා පැහැදිලිව කියන්න ඕනේ අර පපුරර්ුව දර්ස්තම සය. පස්ටර් ජෙරෝමින්න් පෙටෝර් ඕමල් බේ සෝබිද ද්‍රේර්රේ සන්ඳදිතලර.

ඕමබ සෝදේ බරපතල විවාධාපන්න අදහස් ප්‍රකාශකිරීමක් සිදු කලා ප්‍රසිද්ධ සභාවක. பௌத்த சமூகம் என்ற ரீதியில் அவர்கள் தவறை புரிந்து கொண்டு அது பற்றி விவாதத்திற்கு வந்து மன்னிப்பு கேட்டமைக்கு மன்னிக்க தயாராக இருக்கின்றோம் முதல் சுற்று விவாதம் சுமூகமாக முடிந்தது ஜெரோமின் கருத்து உலகளாவிய அனைவரையும் பாதித்த ஒன்று மத ரீதியிலான பிழையான சிந்தனைகளை மனதில் விதைப்பது ஒரு வகை நோய் நாட்டின் தற்போதைய நிலையில் நல்லிணக்கம் என்பது பிரதான ஒன்று அனைவரும் ஒன்று வேறு மதங்களை பின்பற்றுவது அவரவரின் தனிப்பட்ட விருப்பம் ஆனால் கருத்து வெளியிடும் போது மிக அவதானத்துடன் இருக்க வேண்டும் இதன்போது கருத்து தெரிவித்த பாஸ்டர் ஜெரோமின் தாயார் பெவின் பெர்னாண்டோ அதترم நான் முதலில் હેమతి என்னுடைய மகனின் வார்த்தை பெரியவர் சிறியவர்கள் என அனைவரையும் காயப்படுத்தியிருந்ததால் கோடி முறை மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வாய்ப்பு எங்களுக்கு வழங்கிய இறைவனுக்கும் நன்றி தெரிவிக்கின்றோம். எமது மன்னிப்பை ஏற்றுக்கொண்ட தேரருக்கும் நன்றி. யம் தேவல் يا પ્રકાશ யாழ்ப்பாணத்தில் பல்வேறு வன்முறை சம்பவங்களுடன் தொடர்புடைய ஒன்பது பேர் நேற்று கைது செய்யப்பட்டனர் பல்வேறு வன்முறை சம்பவங்களுடன் தொடர்புடைய ஒன்பது பேர் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அண்மை காலமாக கேரிமலை கல்வியங்காடு பரமேஸ்வரா சந்தி பார்ப்பண்ணை உள்ளிட்ட பகுதிகளில் பெட்ரோல் குண்டுகளை வீசி வீடுகளை சேதப்படுத்திய பிரதான சந்தேக நபர் உட்பட ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து மூன்று மோட்டார் சைக்கிள்கள் தாக்குதலுக்கு பயன்படுத்திய இரண்டு வாட்கள் ஒரு கை கோடாரி ஒரு இரும்பு கம்பி மடத்தல் மற்றும் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட பெண்களின் ஆடைகள் மீட்கப்பட்டுள்ளன சந்தேக நபர்களிடம் விசாரணை முன்னெடுக்கப்பட்ட போது கல்வியங்காடு சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் வெளிநாட்டில் இருப்பதாகவும் அவர் அனுப்பிய பணத்தின் மூலமே தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரியவந்துள்ளது இவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையான பல குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர்கள் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இந்நிலையில் கைது செய்யப்பட்டவர்களை நாளை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் பாலிதரங்கே பண்டாரா கிளிநொச்சி மாவட்டத்திற்கு விஜயம் செய்தார் கிளிநொச்சி மாவட்ட தேர்தல் தொகுதிக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் மத்திய குழுவை ஸ்தாபித்தல் மற்றும் செயற்பாட்டாளர்களுடனான கலந்துரையாடல் நேற்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் பாலிதரங்கே பண்டாரா தலைமையில் தனியார் விடுதியில் இடம்பெற்ற நிகழ்வில் முன்னாள் கல்வி ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் பங்கேற்றார் இதன்போது கருத்து வெளியிட்டார் பாலிதரங்கே பண்டாரா நாட்டின் பொருளாதாரம் மிக மோசமான செல்லும் செல்லும்போது ஒவ்வொரு முறையும் எமது கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க தான் நாட்டை முன்னோக்கி நகர்த்த செயற்பட்டு வருகின்றார் என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம் என குறிப்பிட்டார் திரும்பினவின் முன்னாள் உள்ளூராட்சி மன்ற தலைவர்கள் ஜனாதிபதியை சந்தித்தனர் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமினவின் உள்ளூராட்சி மன்றங்களின் முன்னாள் தலைவர்கள் நேற்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற உள்ளூராட்சி மன்றங்களால் அந்தந்த உள்ளூராட்சி பிரதேச மக்களுக்கு செய்ய வேண்டிய விடயங்கள் நிறைவேற்றப்படாமை தொடர்பில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடப்பட்டது சிறிலங்கா பொதுஜன பிரணவின் ஸ்தாபகர் பெசல் ராஜபக்ச அவர்களின் வழிகாட்டலின் கீழ் சிறிலங்கா பொதுஜன பிரின் உள்ளுராட்சி மன்ற பிரதிநிதிகள் மன்றத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள் என்ற வகையில் தேர்தலுக்கான வேட்புமனுக்களை கையளித்ததன் பின்னர் தாம் அனுபவித்த அசௌகரியங்கள் தொடர்பில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடியதாக மன்றத்தின் அதிகாரிகள் தெரிவித்தனர் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரணவின் செயலாளர் நாயகம் சட்டத்தரணி சாகர காரியவசம் பாராளுமன்ற உறுப்பினர் திரு சஞ்சீவ எதிரிமான உள்ளூராட்சி பிரதிநிதிகள் மன்றத்தின் தலைவர் உதயனி அத்துபோர்ல மொரட்டுவ முன்னாள் மேயர் சமன் லால் பெர்னாண்டோ பெர்லஸ்குவ முன்னாள் மேயர் அர்ணா சாந்த் ஆகியோர் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் வணக்கம்